ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, இதுதான் வேர்ல்ட்லேயே பெரிய முருகர் சிலை. இதை வடிவமைச்சது ஒரு தமிழர் தான். இதை சொல்லும் போதே நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கலாம். முருகன் எவ்வளோ கம்பீரமாக அட்டகாசமாக நிற்கார் பாருங்க. இதை பார்க்கறதுக்கே கண்கோடி வேண்டுமே. இந்த சிலையை நிறுவனது எப்போ பார்த்தீங்கன்னா, 2006. இந்த சிலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 140 feet. இந்த கோவிலை தமிழில் பத்து மலைன்னு சொல்லுவாங்க, மலாயில பத்து கேஸ்னு சொல்லுவாங்க. மலாயில பத்துக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த பாறைக்கு நடுவில் இருக்கிற குகைக்குள்ளே கோவில் இருக்கிறதுனால இந்த நேம் வச்சுருக்காங்க. இந்த மலையில் மொத்தம் 272 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த கோவில் கட்டி 200 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு தைப்பூசம் எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 1892. அப்போல்லாம் இந்த இதில் வந்து மரப்படிக்கட்டு தான் இருந்துச்சு. இந்த படிக்கட்டு எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1974 தான் கட்டினது. இந்த கோவிலில் ஃபஸ்ட்டு தைப்பூசம் நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1892. தைப்பூசம் டைம்லலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சைனீஸ் பீப்புள் முதற்கொண்டு இங்கே வந்து காவடி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் மில்லியன் கணக்கில் மக்கள் வராங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலிருந்தும். எப்படி தெலுங்கு மக்கள் வந்து பெருமாள் பெருமாளுங்கிறாங்களோ, நம்மளுக்கும் அதே மாதிரி நம்ம முருகன் அப்பன் தான் நமக்கு தமிழ் கடவுள். அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் ஒரு சுப்பிரமணியன், ஒரு வடிவேல், ஒரு குமரன் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் தான் எல்லாரும் பேரெல்லாம் இங்கிலீஷ் பேரெலாம் ஆக்கிட்டாங்க. அதுபோல் குன்று இருக்கிற இடமெல்லாம் கந்தன் இருப்பான்னு சொல்கிறது மாதிரி இங்கே மலேசியாலேயும் குன்று இருக்கிற இடத்துல தான் கந்தன் இருக்கார். மலை ஏறுறதுக்கு முன்னாடி கீழே உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில், அப்புறமா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஊரில் மதுரையில் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க. சிவன் கோவில் இருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய நந்தி இருக்கு. பார்க்கறதுக்கே அற்புதமாக இருக்கலாம் அந்த நந்தி சிலையை பார்க்கறதுக்கு. இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமாங்க, எல்லா மதத்தினரும் இந்த கோவிலுக்குள்ள வருவாங்க. அதுதாங்க இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பு. நம்ம இனி மலையில ஏறி மேலோட முருகர் கோவிலுக்கு போகலாம். வாங்க மலையில ஏறலாம். மலையில் ஏறும்போதே இந்த குரங்குகளுக்கு பழம் வாங்கி கொடுக்கறதுல ஒரு தனி சந்தோஷம். நம்ம படி ஏறும்போது சைடில் உள்ள இந்த இயற்கையும் ரசித்து நம்ம முருகனையும் நினச்சிக்கிட்டு ஏறினா எந்த கஷ்டமும் இருக்காது. ஃபைனலாக நம்ம மேலே ஏறி வந்துட்டோம் கோவிலுக்கு. உள்ளே பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான குகை இருக்குது. அதுக்குள்ளே தாங்க நம்ம மூலவர் இருக்கார். அதுக்கு மேலே படிக்கட்டு இருக்குது. அங்கே வள்ளி தேவானை முருகன் சன்னதி இருக்குது. இந்த மலை சாரல், இந்த குகை எல்லாமே நம்மளை வேறு உலகத்துக்கு கொண்டு போயிடும் கண்டிப்பாக. இது தாங்க நம்ம மூலவர் இருக்கிற கோவில். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறது தாங்க நம்ம மூலவர். ஆனால் நினைப்பீங்க, இதை பார்த்தாலே சிலைன்னு தான் நினைப்பீங்க. இல்லைங்க, இது சிலை இல்லை, ஒரு சின்ன வேல் தான். இதை அபிஷேகம் பண்ணும் வச்சில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வேலை பார்க்க முடியும். மற்றபடி இது வந்து நம்ம பார்க்கும் வச்சில் ஒரு சிலை மாதிரி தான். அவங்க வந்து பூவிலேருந்து மாலை வரைக்கும் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக பத்துமலை முருகன் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே இன்னும் குகைகள், சின்ன சின்ன குகைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து உள்ள மக்களை அலோ பண்ண மாட்டாங்க. இப்போ முன்னாடி அலோ பண்ணாங்க, ஆனால் இப்போ அலோ பண்ணுறது கிடையாது. அதை அடைச்சி வச்சுட்டாங்க கேட்டு போட்டு. இதுதாங்க வள்ளி தேவானை முருகன் சன்னதி இருக்கிற கோவில்.
இது வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டெப் ஏறி நம்ம மூலவர்லேருந்து கோயிலேருந்து ஒரு சின்ன ஸ்டெப் ஏறி வந்தால் நம்ம வள்ளி தேவானை முருகர் சன்னதி கோயில் இருக்குது. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த குகையை பார்த்தீங்களா, எவ்வளவு அற்புதமாக இருக்குது. இது வழியாக தாங்க இந்த சூரிய வெளிச்சம் கோயிலுக்குள்ளே வரும். இந்த இயற்கையோடு சேர்ந்த பத்துமலை முருகனை தரிசிக்க கண்டிப்பாக நீங்கள் மலேசியாவுக்கு வாங்க. நாங்கள் மாதத்தில் ஒரு நாளாவது இந்த முருகரை பார்க்க வந்துடுவோம். நாங்கள் வரலன்னா கூட அந்த முருகரே நீங்கள் என்ன பார்க்க வரலையா அப்படின்னு தேடுற மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆயிரும். நாங்கள் உடனே கிளம்பி கோயிலுக்கு வந்துடுவோம் எப்போவுமே. என் அப்பன் பத்துமலை முருகனை கும்பிட்டுட்டு மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். மலைக்கு கீழேயே பெருமாள் கோவில் இருக்குது. புரட்டாசி மாசங்கிறதுனால பெருமாளுக்கு நல்லா சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கூட்டமும் நிறையா இருந்துச்சு கோவிலில். பெருமாள் கோவில் பக்கத்துலேயே ஒரு சின்ன அனுமர் கோவில் இருக்குது. எல்லா கோயிலும் நல்லபடியாக தரிசனம் கிடச்சிதுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.